enlightening the thirsty. நித்திய பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, நித்திய பரிசுத்த நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் அன்பு செய்வதில் வல்லவர். நீர் அன்பு செய்வதில் வல்லவர். நீர் கடைசி மட்டும் எங்களை அன்பு செய்கிறீர். நீர் கடைசி மட்டும் எங்களை அன்பு செய்கிறீர். உமது அன்பு வெறும் உணர்விலும் வார்த்தையிலும் மட்டும் அல்ல. உமது அன்பு உணர்விலும் வார்த்தையிலும் மட்டும் அல்ல. உமது அன்பு செயலில் வெளிப்படுகிறது. உமது அன்பு செயலில் வெளிப்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களுக்காக நீர் உம்மையே சிலுவையில் கையளித்து, நீர் உம்மையே சிலுவையில் கையளித்து கடைசி துளி ரத்தம் சிந்தும் வரை, கடைசி துளி ரத்தம் சிந்தும் வரை துன்பப்பட்டீர், துன்பப்பட்டீர். இதயத்தையே ஈட்டியால் குத்தி பிளக்க, இதயத்தையே ஈட்டியால் குத்தி பிளக்க நீர் உம்மையே கையளித்தீர், நீர் உம்மையே கையளித்தீர். லேசான, லேசான, மேலான, மேலான துன்பத்தை மட்டும் அனுபவிக்க, துன்பத்தை மட்டும் அனுபவிக்க நீர் விரும்பவில்லை, நீர் விரும்பவில்லை. கடைசி மட்டும், கடைசி மட்டும் நீர் துன்பப்பட தயாராய் இருந்தீர், நீர் துன்பப்பட தயாராய். இதை கல்வாரி சிலுவை மரணத்தில் உணர்கிறோம். கல்வாரி சிலுவை மரணத்தில் உணர்கிறோம். இயேசுவே, இயேசுவே, அன்பு என்பது, அன்பு என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் அல்ல, வெறும் வார்த்தையில் மட்டும் அது செயலில் வெளிப்பட வேண்டும் என்பதை, அது செயலில் வெளிப்பட வேண்டும் என்பதை வாழ்வு எங்களுக்கு கற்பிக்கிறது, வாழ்வு எங்களுக்கு கற்பிக்கிறது. நாங்களும், நாங்கள் எங்கள் உற்றார் உறவினரை, எங்கள் உற்றார் உறவினரை, நண்பர்களை, நண்பர்களை அன்பு செய்கிறோம், அன்பு செய்கிறோம். ஆனால், ஆனால் எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது செய்ய, எதையாவது இழக்க வேண்டும் என்று வருகின்ற போது, எதையாவது இழக்க வேண்டும் என்று வருகின்ற போது நாங்கள் பின்னடைகிறோம், நாங்கள் பின்னடைகிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் அன்பு, எங்கள் அன்பு வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாதிருக்கட்டும், வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாதிருக்கட்டும். இயேசுவே, இயேசுவே, எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய விசுவாசம் வெறும் வார்த்தையில் மட்டும், வெறும் வார்த்தையில், அறிக்கையில் மட்டும் இல்லாமல், அறிக்கையில் மட்டும் இல்லாமல் விசுவாசம் நிறைந்த, விசுவாசம் நிறைந்த செயல்களில் அது வெளிப்பட வேண்டும், செயலில் அது வெளிப்பட வேண்டும். இதற்காக ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே உம்மிடம் அருளை வேண்டுகிறோம், அருளை வேண்டுகிறோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்புநேசரே உம் திருமுகம் தேடி
அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் குறிப்பாக அவர் மரணமடைந்த இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம் இதயத்தின் அருள் பலங்களை நமக்கு வழங்குகிறார். இன்று புனித பீட்டர் தமியான் விழாவை சிறப்பிக்கின்றோம். ஏழையாக இருந்தவர், இளம் வயதிலேயே அவர் பன்றி மேய்க்கின்ற தொழிலில் அமர்த்தப்பட்டார். ஒரு நாள்
அவர் ஆலயத்துக்கு சென்று திருப்பலி முடித்து வீட்டுக்கு செல்லுகின்ற போது ஆலயத்தில் வெளியில் கொஞ்சம் பணம் கிடப்பதை பார்த்தார். அதை எடுத்தார். எடுத்து அதை என்ன செய்யலாம் என்று யோசித்தார். உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் முடிவு செய்து அதை கொண்டு போய் பங்கு சாமியாரிடம் கொடுத்து உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றினார். அவருக்கு ஒரு மன நிறைவு. உத்தரிக்கிற தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களை யாரும் கவனிப்பதில்லை. அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் விண்ணகத்துக்கு செல்வார்கள். விண்ணகம் சென்ற பிறகு அவர் நமக்காக பரிந்து பேசுவார்கள். இதை அவர் உணர்ந்தார். அதன்படி அந்த உத்தரிக்கிற ஆன்மாக்கள் மீது இவருக்கு அலாதிய அன்பு பக்தி இருந்தது. அதனால் இயேசுவினுடைய பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கிறார். எந்த அளவுக்கு இயேசுவின் பாடுகளை வெள்ளிக்கிழமைகளில் ஆழ்ந்து தியானித்து ஜெபித்தார் என்றால், அவர் முதலில் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பார். அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கின்ற போது பல மணி நேரம் இயேசுவின் பாடுகளை தியானிப்பார். அப்பொழுது மயக்கமுற்று விழுந்து விடுவார். அந்த அளவுக்கு இயேசுவின் பாடுகள் அவர் உள்ளத்தை ஆட்கொள்ளும். இயேசுவின் உடலில் பட்ட வேதனைகளையெல்லாம் தன்னுடைய உடலிலே அவர் அனுபவிப்பார். எனவே அந்த பாடுகள் அவருக்கு வேதனையை கொடுக்க அவர் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்து விடுவார். அதை போலவே முதல் சனிக்கிழமை பக்தியை ஏற்படுத்தியவர் இந்த பீட்டர் டாமியான். இவர் குருவாகி ஆயரானார். லஞ்சம் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தாண்டவமாடியது. பணத்தை கொடுத்து பதவியை பெற்றுக்கொண்ட பழக்கம் அங்கே அதிகமாக தாண்டவமாடியது. இதோ அதை இவர் எதிர்த்து போராடி லஞ்சத்தை முற்றிலும் ஒழித்து அவரவருடைய திறமைக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப, படிப்புக்கு ஏற்ப பதவியை அளிக்க ஆவண செய்தார். இதனால் பலருடைய வெறுப்புக்கு ஆளானார். இருப்பினும் அவர் கடைசி வரை உழைத்து போராடி இறைவனுக்காகவே வாழ்ந்தார். இன்றைய முதல் வாசகத்தில் புனித யாகப்பர் கூறுகிறார், விசுவாசத்துக்கும் செயலுக்கும் ஒரு தேவையில்லாத மோதலை அந்த கால மக்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். சிலர் என்ன சொன்னார்கள், விசுவாசம் இருந்தால் போதும், எந்த செயலும் தேவையில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பாடுகிறோம் அல்லவா, அதனால் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், செயல்கள் தேவையில்லை என்று சிலர் வாதிட்டார்கள். சிலர் சொன்னார்கள், செயல் இருந்தால் போதும், விசுவாசம் இல்லை என்றால் பரவாயில்லை என்று சொன்னார்கள். ஒரு பெந்தகோஸ்து பெண்மணி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவருடைய வீட்டுக்கு வந்தார். அந்த வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக வாழ்ந்து வந்தார்கள். கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து வந்தார்கள். இந்த கத்தோலிக்க குடும்பத்துக்கு இந்த பெந்தகோஸ்து பெண்மணி வந்த பிறகு என்ன செய்தார், அவர் அந்த பெண்ணுக்கு தப்பான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த நகையெல்லாம் அணிந்திருக்கிறீர், இதெல்லாம் வேண்டாம், கடவுள் இதை வேண்டாம் என்று சொல்ற, புன்னகை வேண்டாம், புன்னகை போதும் என்று விவிலியம் சொல்லுகிறது, ஆகவே இதெல்லாம் கழற்றி விடு என்று சொல்லி அந்த அம்மையார் பேசின பேச்சு மிக மிக வன்மையாக இருந்தது. மனசை அப்படியே ஆட்கொண்டது, நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. உடனே இந்த பெண்மணி என்ன செய்தால், ஒரு வாரத்தில் தான் போட்டிருந்த நகையை கழட்டி கொடுத்தார். கொஞ்ச நாள் பொறுத்து அவருடைய தாலியையும் கழட்டி கொடுத்து விட்டார். நகையை கொடுத்த வரைக்கும் கணவனுக்கு அவ்வளவு கோபம் வரவில்லை, உணரவில்லை. தாலியையும் கழட்டி கொடுத்து விட்டு வெறும் கழுத்தோடு இருப்பதை பார்த்து கணவன் மிகவும் வருத்தப்படுகிறார். பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் என்ன இது அலங்கோலம், கணவன் உயிரோடு இருக்கும்போது தாலியும் கழட்டி கொடுக்கலாமா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, கடவுளுக்காக எதையும் நான் அணியக்கூடாது என்று இந்த அம்மையார் சொன்னார். கடைசியில் அவங்க வீட்டு பையன் குழந்தை வியாதியாக விழுந்தான். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கணவன் சொல்கிறாரு. இந்த மனைவி சொல்லுகிறார், வேண்டவே வேண்டாம், ஜபத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், விசுவாசம் உங்களுக்கு இல்லைங்க, விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஏங்க
ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறீங்க, டாக்டர் பாக்குறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்க அவிவிசுவாசி, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறார். ஆண்டவரே இவனை காப்பாற்றும், என் மகனை காப்பாற்றும், மருந்து இல்லாமல் ஊசி இல்லாமல் என் மகனை காப்பாற்றும் என்று அந்த பெண்மணி ஜெபிக்க ஆரம்பித்தாள். கணவனுக்கு கோபம் தாங்கல, இழுத்து போட்டு ரெண்டு அடி அடிச்சு அவர் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தார். பாருங்க, விசுவாசம் இருக்க வேண்டியது தான், ஆனால் விசுவாசம் இருந்தால் போதும், செயல் வேண்டாம் என்று சிலர் அந்த காலத்தில் வாதாடினார்கள். தொடக்க காலத்திலேயே இப்படி தேவையில்லாத மோதல். அதனால் யாகப்பர் அழகாக சொல், உனக்கு யாகப்பர் தான் மிக மிக செயல் வாட்டு வீரர் என்று சொல்லலாம். எ ப்ராக்டிக்கல் மேன், ஃபெய்த் மஸ்ட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை ஃபெய்த். நல்லா தெளிவாக யாகப்பர் போதிக்கிறார், கடவுள் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், கடவுள் நம்மை காப்பார் என்று நம்ப வேண்டும், முழுக்க முழுக்க கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்கள் என்ற வகையில் நாம் செயல்பாட்டில் இறங்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அதில் கடவுளுடைய துணை இருக்கிறது, நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. நம்முடைய ஒத்துழைப்பை முற்றிலும் சுருக்கி கொண்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன், எல்லாம் கடவுள் செய்யட்டும் என்று சொன்னால் நடக்குமா? நடக்காது. அதனால் நம்முடைய ஈடுபாடு இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசமும் செயல்பாடும் ரெண்டும் இணைகின்ற போதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிறான், உண்மைதான். ஆனால் விசுவாசம் மட்டும் அல்ல, இந்த விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்த வேண்டும். டொமக்லஸ் என்ற ஒரு துறவி முதல் இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தார். அந்த காலத்தில் ரோமையில் மல்யுத்தம் என்னவென்றால், மல்யுத்தம் மரணம் வரைக்கும், சாகர வரைக்கும் ரெண்டு பெரிய வீரர்கள் போராடுவார்கள். யாராவது ஒருவனை வெட்டி கொன்றுவிட்டால் அந்த போராட்டம் நின்றுவிடும், அடுத்த ஜோடி அதே போல வருவார்கள், அதே போல அடுத்த ஜோடி, ரெண்டு ஜோடியில் ஒருவர் கட்டாயம் செத்துருவான். ஏனென்றால் அந்த விளையாட்டு எப்போ முடியும்? ஒருத்தன் சாக வேண்டும், ஒருவன் சாக வேண்டும், செத்தால் இன்னொருவன் வெற்றி பெறுகிறான் என்று அறிக்கையிடப்படும். இதை பார்ப்பதற்காக ரோமாபுரியில் அந்த பெரிய அரங்கில் மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடியிருப்பார்கள். ஒருவன் ஒருவரை தாக்கும் போது எல்லாரும் கரகொலி எழுப்பி பாராட்டி உற்சாகப்படுத்துவார்கள். இதை இந்த டெமோக்ளஸ் என்ற துறவி பார்த்தார். ஐயோ, மனிதர்கள் ஒருவர் ஒருவரை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார்களே, உயிர் எவ்வளவு மேலானது! கடவுள் கொடுத்த கொடையான உயிரை அழிக்க மனிதனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இது பாவம், இது மிகப்பெரிய பாவம். இதை பார்த்து மக்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்களே, இத்தனை பேரும் இந்த விளையாட்டை ஒரு வேடிக்கையாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே ஒருவன் உயிரை இழந்து விடுகிறான். ஒரு தடவை அப்படி போட்டி நடந்தா பல ஜோடிகள் மோதும், பல பேர் உயிர் துறப்பார்கள். இவர் இந்த துறவி என்ன செய்தார்? பல தடவை சொல்லி பார்த்தார், வீதியில் கண்ட இடத்துல நின்று கத்தி போதித்தார். உயிரை எடுக்க மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, ஒருவர் உயிரை இன்னொருவர் அழிக்கக்கூடாது, இது மாபெரும் பாவம், கடவுளுக்கு விரோதமானது, உயிர் கடவுளுக்கு சொந்தம், உயிர் மீது கடவுள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தலாம் என்று சொல்லி பார்த்தார். நடக்கலை. ஒரு நாள் திடீர்னு அந்த விளையாட்டு அரங்கில் அவர் போய் நுழைந்து கரங்களை விரித்து உறக்க கத்துகிறார். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெட்டி வீழ்த்துவதை பார்க்கிறீர்களே, இதை தடுக்க வேண்டியது அல்லவா உண்மையான ஒரு கிறிஸ்துவனின் பண்பு? நீங்கள் வெட்டி வீழ்த்ததை பார்த்து ரசிக்கிறீர்கள், கும்மாளம் அடிக்கிறீர்கள், இது எவ்வளவு பெரிய அநீதி, அக்கிரமம், பாவம் என்று நடுவில் அவர் போதிக்க ஆரம்பித்தார். உடனே அந்த விளையாட்டு வீரர்கள் ஒருவன் கத்தியை எடுத்து அவரை கொன்றான். பாருங்கள்,
விசுவாசத்துக்காக எந்த அளவுக்கு உயிரை கொடுத்தார் அதன் பயனாக முதல்ல யாரும் அதை பற்றி எதுவும் கவலைப்படலை, சந்தோஷப்பட்டாங்க. அவர் கொலை செய்யப்பட்ட போது எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆர்வரித்தார்கள். ஆனால் அதன் பிறகு சிந்திக்கிறார்கள், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது, இனிமேல் மரணம் அடைகின்ற வரையில் மல்யுத்தத்தை நடத்தக்கூடாது. இப்பொழுது தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் பாருங்க, மல்யுத்தம் சாகிற வரைக்கும் சண்டை இல்லை. ஒருவர் மேலே மூணு தடவை அவர் கீழே தரையில் விழுந்து அவருடைய முதுகு பட்டுவிட்டால் அவர் தோற்று விடுகிறார். எனவே இந்த பழக்கம் வந்தது இந்த டெமோக்கலஸ் என்ற துறவியினால்தான். இந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்தியது அவர்தான், இல்லை என்றால் அது இந்நாள் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு அவர் தன் உயிரை பணயம் வைத்தார். இதுதான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை போதிக்கின்ற பொழுது வருகிற துன்பங்களை ஏற்கின்ற மனநிலை. எனவே செயல்பாடு விசுவாசம் ரெண்டும் இணைந்து செல்ல வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, எல்லா அறிக்கையும் இங்கே ஆலயத்தில் இட்டுவிட்டு, அங்கே வீட்டில் மனைவியோடு பிள்ளைகளோடு ஒரு அன்பு இல்லாமல், வீதியில் காண்கிற இரவலர்களை நாம் கண்டுகொள்ளாமல் போவது சரியல்ல. விசுவாசமும் செயல்பாடும் இணைந்து செல்லட்டும். அன்பு ஆண்டவரே, இயேசுவே, நீர் உமது அன்பை உமது சிலுவை மரணத்தின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உமது இதயத்தை குத்தி பிளக்க நீர் உமையே கையளித்தீர். இவ்வாறு உமது அன்பு வெறும் சொல்லில் மட்டுமல்ல, வார்த்தையில் மட்டுமல்ல, செயலில் வெளிப்படுகிறது என்பதை நிரூபித்தீர். ஆண்டவரே, எங்களையும் அவ்வாறுதான் அன்பு செய்ய அழைக்கிறீர், அதை போல விசுவாசிக்க அழைக்கிறீர். எங்களுடைய விசுவாசம் வெறும் சொல்லில் மட்டும் வெளிப்படாமல் எங்களுடைய செயல்களில் விசுவாசம் வெளிப்பட எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியும் விசுவாச செயல்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆற்றலை தந்தரலும். இயேசுவே, எம்மை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், எம்மை முழுவதும் உமக்கு கையளிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய செயல்பாடுகளில் பரிணமிப்பதாக. ஆமென்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிறந்தீர் எனக்காக, மறித்தீர் எனக்காக, உயிர்த்தீர் மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 6வது வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இயேசுவின் இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இயேசுவின் இதய அன்பையும் அந்த அன்பின் பலனையும் நாம் உணர்ந்து இயேசுவின் இதயத்திலே ஆழ்ந்த விசுவாசம் கொள்ள இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயூனியன் பங்கு மக்களுக்காக, நலா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருவாண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காக, அதன் குடும்பத்தின் நலனுக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜவியே காஸ்தோன் உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், சேன் ஜாக் ஆந்த்வான் உடல்நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சகாய மாதாவுக்கு நன்றியாக, ஷெரின் குடும்ப வளர்ச்சிக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, தாசு கஸ்தூரிவா ஆன்ம இழைப்பாற்றிக்காக, அல்ஃபோன்சா மேரி ஆக்னல், அமலா ஸ்டீஃபன், அமலா ஜான்சிராணி ஆகியோரின் கருத்துகள் நிறைவேற, அருட்சகோதரி விமலா உடல் நலன் பெற, ஜேபிஆர் மார்க் அண்ட் ராணி குடும்பத்துக்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, நல்ல வரன் கிடைக்க, நிரந்தரமான வேலை கிடைக்க உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும்
என்று ஆரோக்கிய மாதா வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுகிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் இணைந்து நன்றியாக பலிவிப்பு கொடுக்கிறார்கள். அருள் பிரிசில்லா லூர்து பிறந்த நாள் நன்றியாக. பாரத் சந்தோஷ் சந்தோலின் கீதா புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக. லலித் மிக்கேல் அண்ட் பெட்டி திருமண நன்றி ஆண்டு நன்றியாக. விமல்ராஜ் அனிதா அப்சலோம் திருமண ஆண்டு நன்றியாக. கண்மணி பிரியா நன்முறையில் நடக்க பேச வேண்டி. கமலா பத்மநாபன் வனிதா கிருஷ்ணன் குமார் குடும்பத்தினர் உடல் நலனுக்காக. டாக்டர் சத்யா ஆல்பர்ட் உடல் நலனுக்காக. விஜயலட்சுமி அரவிந்தராஜ் உடல் நலனுக்காக. மோகன் வரவேண்டிய அதிகமான தொகை நல்ல முறையில் வந்து சேர பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிராலன் எலோர் ஜான் கிளமெண்ட் மேரி ரொசாலி ராஜா இறந்த முதலாம் ஆண்டு நினைவு. அனுஷியா சிஸ்டர் சர்ஜியூஸ் வெரோனிகா இவருடைய ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். போதிய அளவு விசுவாசம் இல்லாததுதான் இயேசுவின் இதயத்தில் வேதனையை தருகிறது. எனவே போதிய விசுவாசமின்றி இயேசுவின் இதயத்தை நாம் துன்பப்படுத்தியதற்காக மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கமுடன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உயிரில்லாத உடல் போல செயல் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 14 முதல் 24 வரை மற்றும் 26. என் சகோதரர் சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி
போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? நம் மூதாதையாகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்தபோது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும், செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது. உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரு கஞ்சுபவர் பேரு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர். ஆண்டவரு கஞ்சுபவர் பேரு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர், அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூளையில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மை உள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவர் கஞ்சுபவர் பேரு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளீர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். ஆண்டவர் கஞ்சுபவர் பேரு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர் வாழ்வர். ஆண்டவர் கஞ்சுபவர் பேரு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சுபவர் பேரு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர்.
கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானகத் தூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறை ஆட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம் திருவுளப்படியே நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் அழியா வாழ்வினை தரும் அருமருந்தாகிட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை
ஆண்டவரிடம் எடுப்புங்கள் ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதே தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தமையே எமக்காக கையளித்தார் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார் ஆகவே புனிதர் தூதர் அனைவருடன் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்குமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் இன்று உபயம் எடுப்பவர்களின் நன்றி பழி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் இன்று கருத்துக்கள் நிறைவேற பழி ஒப்புக் கொடுக்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும் இதய ஆண்டவர் பக்தர்களாகிய எங்கள் அனைவர் மீதும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும் உயிர்ச்சலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித பீட்டர் டேமியன், நாங்கள் அனைவரோடும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்து அருளும், எங்களை சோதனையில் விழ விடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிர். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிர். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமக்காக குத்தி பிளக்கப்பட்ட இதயத்தோடு நமக்கு காட்சி தந்து நம்மை மனமாற அழைக்கிறவர் இதோ இந்த நற்கருணை வழியாக நமக்குள் இறங்கி வருகிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தவறியவர்களும்
நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமீன் ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நின்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவுமக்கு நன்றி. எனக்கு என்றும் இடம் உண்டு எந்த இயேசுவின் எனக்கு என்றும் இடம் உண்டு எந்த இயேசுவின் இதயத்திலே எந்த இயேசுவின் இதயத்திலே மணக்கும் அவரின் அன்பினிலே எனக்கு
भक्ति